தமிழ்ல பேசலாமா இங்கிலீஷா தமிழ் அது கொஞ்சம் ஜாலியா இருக்கும் ரொம்ப சீரியஸா இருக்கும் ஜாலியா இருக்கும் நோ சீரியஸ் ஜாலி ஜாலி மியூசிக் இஸ் வெரி ஜாலி கிட் ஷுட் ஹேவ் ஃபன் லேர்னிங் kids everything should not be so serious okay so first and all like kelama yaar kelama pehle aap okay aruna ji ipo karnataka isai hindustani isai classical music sonnale pala varshangal adile oru kattinde oru sadhane panni அண்ட் ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக்காக தான் ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய டேலண்ட் அவங்களுடைய ப்ளஸஸ் மைனஸ் புரிஞ்சுட்டு தான் குருநாதர்கள் கொண்டு போகிறாங்க ஸோ இந்தியன் மியூசிக் ட்ரைனிங் இஸ் ஆல்வேஸ் நோன் டு டேக் இயர்ஸ் ஆஃப் மெட்டமார்ஃபோசிஸ் அண்ட் கைடன்ஸ் பட் நம்ம இன்ஸ்டிடியூஷனல் ட்ரைனிங்னு சொல்லும்போது வி ஆல் ஹேவ் திஸ் ட்ரீம் தட் வி வாண்ட் சிம்லர் ரிசல்ட்ஸ் அண்ட் த வேர்ல்ட் இஸ் எக்ஸ்பெக்டிங் தட் வேர்ல்ட் இஸ் மூவிங் வெரி ஃபாஸ்ட் டுவர்ட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேரடைம் இன் விச் வி அஸ்பயர் in which we want to dedicate our time etc so institutional education Carnatic music varumbodhu nammude engala cautious ah irukkanum nammude opportunities enga irukke adha pathi neenga enna solreenga mudhalla na enna solla virumburena kaalangal maarinde varudhu ipo minnella appa nam school education ye eduthukonga minnella vandu oru textbook padipom சாப்டர் சாப்டராக அதை மக் அடிப்போம் அப்புறம் மக் அடித்ததெல்லாம் எக்ஸாம்பிளை கொண்டு கரெக்டாக நம்ம எழுதணும் அந்த ஆன்சரில் எழுதினா தான் நம்மளுக்கு மார்க்ஸ் கிடைக்கும் அப்படி தான் இருந்தது முன்ன காலத்தில் இப்போ அப்படி இல்லை கூகுளில் ஒரு தட்டு தட்டினா எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடுது ஸோ இப்போ நம்ம பைஹார்ட் பண்ணுற எபிலிட்டி நம்மளுக்கு தேவையில்லை எங்கே எதை தேடணும் எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு தெரியணும் இப்போ காலம் அந்த மாதிரி மாறிடுச்சு அதே எஃபெக்ட் தான் மியூசிக் ஆர்ட்ஸ் எல்லா விஷயங்கள்லையும் அந்த மாற்றம் இருக்கே அந்த மாற்றம் இதுலேயும் நம்மளுக்கும் வந்தாச்சு ஸோ முன்ன காலத்தில் 15-20 வருஷம் குருகுல வாசம் பண்ணணும் குருவுக்கு சிசுபூஷை பண்ணணும் பணிவிடைகள் செய்யணும் அவர் இப்படி கடைக்கண்ணால் பார்க்குற ஒரு விஷயங்களை இப்படி அப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ மாறியாச்சு இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரக்சர்டாக ஒரு குரு வந்து போடி காட்டினா போகிறோம் மற்ற ஹோம்ஒர்க்கை நம்ம பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி திருப்பி குருவுக்கு பாடி காமிச்சா ஓகே திருப்பி அதில் வந்து ஃபீட்பேக் கொடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் இப்போ காலம் அந்த மாதிரி மாறி போச்சு அதனால நான் நினைக்கிறேன் இந்த ஆர்டிஎம்ங்கிற ஒரு வேள்வி இப்போ ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு சரியான சமயத்துக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப கரெக்டாக தான் பண்ணியிருக்கா அதனால முதற்கண் அந்த ஆர்டிஎம் டைமிங் ரொம்ப கரெக்டாக இருக்குது நம்ம எல்லாரும் இதில் சேர்ந்து ஒன்றா சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா கிளாசிக்கல் மியூசிக்னு வரும்போது என்ன இருந்தாலும் கிளாசிக்கல் மியூசிக்னு நான் சொல்ல மாட்டேன் எந்த மியூசிக்காக இருந்தாலும் அது ஒரு டிவோஷன் தான் அது ஒரு 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 ஆஃபரிங் தான் நம்ம வந்து இறைவனுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஆற்றலை நம்ம திருப்பி அவனுக்கு கொடுக்குறோம் அதுதான் சங்கீதங்கிறது எந்த சங்கீதமாக இருந்தாலும் அப்படித்தான் அப்படி இருக்கும்போது அதனுடைய அந்த பியூரிட்டி அந்த டிக்னிட்டி அதனுடைய ஒரு கௌரவம் அது குறையாம பார்த்துக்கணும் இங்கிறது ஒண்ணுதான் நம்மளுக்கு பொறுப்பு வேற எதுவுமே பொறுப்பு கிடையாது அப்படின்னு இதுல ஒரு ஒரு ஆக்சசரி ஒரு பாயிண்ட் நான் வச்ச ஒரு க்வெஸ்சனாகவும் கேட்குறேன் அதாவது இப்போ முந்த காலத்துல அட்மாஸ்பியர் ஒரு ஆட்டிடியூட் ஆர்டிஸ்டும் அவங்க சொல்லி தந்ததை நம்ம ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அதாவது ஒரு ஸ்டைலுக்கு நம்ம அடிமையாக இருக்கணும் எப்பொழுதும் younger people the world is becoming the younger generation becoming more self expressive they're more exploratory so idhila or between the old and new or conflict varthu vaipu iruka adhu resolution enna irukum because the old la solradha na ne
இந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாம் தாண்டி ஒரு புது வழியெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு எங்கேயோ எப்படியோ வந்துட்டீங்க. அதுக்கு நீங்க தான் வழி காட்டாதீங்க நான் சொல்றேன். அனந்தஜி, சம்பிரதாயம் 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 நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அதை ஒரு ஃப்ரேம் போட்டு கண்ணாடியில் ஒரு சட்டங்கள் அடிச்சு அந்த செவத்தில் மாட்டி விட்டுடுறோம். பட் அந்த சம்பிரதாயம் அந்த செவத்துக்குள்ள அந்த பிக்சருக்குள்ள அடக்கமா இல்லை, கிடையாது. சம்பிரதாயம்ங்கிறது கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங், கான்ஸ்டன்ட்லி இவால்விங் தான் சம்பிரதாயம். நம்ம இந்தியன் கல்ச்சரும் அந்த மாதிரி தான். நம்ம எத்தனையோ விஷயங்கள் நம்ம தேசத்துக்குள்ள வந்தது வந்துட்டு இருக்கு, போயிட்டும் இருக்கு. ஆனா நம்மளுடைய பாரதிய சம்ஸ்கிருதம் சம்ஸ்கிருதிங்கிறது நம்ம நம்மளுக்குள்ள எப்போதுமே இருக்கு. நம்ம எந்த மதத்தை சேர்ந்தாலும் சரி, எந்த பாஷையை பேசினாலும் சரி, அந்த இந்தியன்னஸ்ங்கிறது நம்மளுக்குள்ள இருக்கு. அதை மாத்தவே முடியாது. ஏன்னா இட் இஸ் கான்ஸ்டன்ட்லி அலோவிங் ஃபார் சேஞ்ச். அதனால அது ரெலவெண்டா இருக்கு. தியாகராஜ சுவாமின்னு எடுத்துப்போம். அவர் தான் இப்போ கர்நாடக சங்கீதம்னு எடுத்துட்டேன்னா அவர் தான் ஒரு பெரிய ஃபிகர். அவர் என்ன பண்ணினார், அவருடைய லைஃப்ல ஃபுல்லா இன்னோவேஷன் தான் பண்ணினார். அவர் அவருக்கு முன்னாடி இருந்த சங்கீதத்தை அவர் பாடினார் பாடலையே. அவர் புதுசு புதுசாக கிருதிகள், புதுசு புதுசா ராகங்கள், என்ன இதுக்கு முன்னாடி இல்லாத ராகங்கள்லாம் அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து அதுல ஒரு கீர்த்தனைகள்லாம் கம்போஸ் அவர் பண்ணினார். ஒரு சலநாட்டை, ஒரு காங்கேய பூஷணி, ஒரு ரிஷபப்ரியார், எத்தனை ராகத்துல அவர் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி யாருமே அதை கம்போஸ் பண்ணல. அவர் உயிரோடு இருக்கும் போது அவரை ஒரு ஜீனியஸா எல்லாரும் கொண்டாடினாளா? இல்ல, அவர் சாதாரணமா இப்படி தேசாந்தரம் போய் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து கோவில் கோவிலா போய் அவர் இருந்தார். இன்னைக்கு அவருடைய கிரேட்னஸ் நம்மளுக்கு தெரியறது, அவர் போட்ட பிச்சை இன்னைக்கு நம்ம பாடிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப இன்னோவேட்டட் If we don't innovate today, where will our future generations be? They will be nowhere. So we have to innovate. இப்ப பாடுறேன்ல அம்மா கிட்ட கேள்வி கேட்டதுக்கப்புறம் பாடுறேன். அம்மா கிட்ட கேள்வி கேட்டேன். அம்மா உட்கார்ந்து வச்சுட்டு நான் சும்மா பாடிட்டு பேசினேன். சித்ரா அம்மா பல வருஷம் சித்ரா அம்மா அங்க ஷோஸ்ல எல்லாம் எப்ப அவங்க பாடுவாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ராமாத்திரத்துல ஜட்ஜஸ் எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. சோ எப்படின்னா அதை எப்பொழுதுமே நீங்க பல ஷோஸ்ல பல மேடைகள்ல சொல்லியிருக்கீங்க. இப்ப வந்து இந்த காலகட்டத்தில் என்ன இருக்குன்னா நிறைய ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸே எக்ஸ்பீரியன்ஸ்லயே வந்துடுறாங்க. கத்துக்கலாம், கத்துக்க வேண்டாம், கத்துக்கிறது தேவையில்லை. ஆனா என்னைக்குமே நீங்க ஆணி மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க, சொல்லிட்டு இருக்கேன் குழந்தைகளுக்கு, கத்துக்குங்க, கத்துக்க, ஒழுங்கா கத்துக்க. அந்த சிக்ஷனுடைய அந்த வித்தையுடைய ஒரு பிரமாணமா நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. இவ்வளவு பல ஆயிரம் வருஷம் இவ்வளவு tens of thousands of songs you've sung technically so brilliant. So classical and technical training, the younger generation could you explain to us that why is it absolutely necessary for youngsters to dedicate themselves to classical and technical training? What would you like to advise us? Kathak music is the basic swara sthanathile irundhu ellame kattukiradha adhe irundha. ஸோ இப்போ ஒரு பாட்டு புதுசாக சொல்லி கொடுத்தா கூட அது நொட்டேஷன் எழுதணும்னா இல்லைன்னா ஏதாவது இம்ப்ரவைஸ் பண்ணணும் கூட அந்த ராகத்தை விட்டு வெளியில் போகாத அளவுக்கு செய்யணும்னாலும் கொஞ்சம் நம்ம அந்த பேசிக்ஸ் கண்டிப்பாக வேணும். டெய்லி ப்ராக்டிஸஸ்க்கு கூட அலங்காரம் அது மாதிரி வரிசைகள் இதெல்லாம் நிறைய தடவை பாடிட்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் பாடுறதா பேசிக்கலி எங்களுக்கு என்ன ஒரு ட்ரைனிங். நம்ம வார்ம் அப்புக்கு பண்ணுறதுனால அந்த மாதிரி எக்ஸசைஸ் தான். அப்புறம் வர்ணம்னு சொல்லும்போது அது கரெக்டாக அந்த சாகித்யமும் ஸ்வரத்தோடு ஒவ்வொரு ஸ்வரத்துக்கு எவ்வளோ நீளம் எவ்வளோ லெங்க் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வர்ணம் கற்றுக்கணும். மாதிரி ஒவ்வொரு கர்நாடிக் மியூசிக்கில் இருக்கிற ஒவ்வொரு லெசனும் நம்மளுக்கு எப்போவுமே ரொம்ப ரொம்ப உதவும். கண்டிப்பாக என்னோடய ஒப்பீனியன் கர்நாடிக் மியூசிக் சீரியஸாக எடுத்து கற்றுக்கிட்டு அதோடு சேர்ந்து நைட் மியூசிக்கும் கொண்டு போனோம்னா ரெண்டும் ரெண்டு ஸ்டைல், ஆக்சுவலி ஸ்டைல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அதனால பேசிக்ஸ் இருக்கணும், அதோட என்னன்னு சொல்றீங்க?
நீங்க சொன்னதுதான். இப்போ நான் ராஜா சாருக்கு முத முதல்ல பாட போகும்போது ராஜா சார் எனக்கு கொடுத்த அட்வைஸ் என்னன்னா, நான் அப்போ வந்து எனக்கு எக்ஸ்போஷர் எதுவும் இல்லை, நான் கேரளாவில் மியூசிக் காலேஜில் மியூசிக் கற்றுக்கிட்டு இருந்தேன். அங்கேருந்து அங்கே ஒரு மலையாளம் கேரளாவில் ஒரு ஸ்டூடியோ வந்ததுனால அங்கே ரெக்கார்ட் பண்ணும்போது அங்கே உள்ள டேலண்ட்ஸை சூஸ் பண்ணி வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்படிதான் ஃபாசில் சாரோட ஒரு மலையாளம் படத்தில் பாடினேன். அது ராஜா சார் ரீமேக் பண்ணும்போது ராஜா சார் அது கேட்டு இந்த வாய்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, இந்த அது ஆக்ட் பண்ண குழந்தை கூட சின்ன குழந்தை, என்னோட ஏஜ் தான் இருக்கும் அவங்களுக்கும். இப்போ சரி அந்த வாய்ஸை நம்ம யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒரு நாளைக்கு வர சொல்லுங்க, நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபாசில் சார்கிட்ட சொன்னதுனால தான் நான் போனேன் ராஜா சாரை மீட் பண்ணுறதுக்கு. அப்போ நான் ஃபஸ்ட்டு சாங் பாடும்போது எனக்கு தாசன்னாவோட கச்சேரியில் பாடியிருக்கேங்கிறது மட்டும்தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ், வேறு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. அப்போ ராஜா சார் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, நீ வந்து எக்ஸ்பிரஷன்ஸுக்காக ஜானகி அம்மாவோட நிறைய சாங்ஸ் கேளுன்னு சொல்லி எனக்கு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ஸ் வேறு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த பாட்டு நான் எப்படி சொன்னேன், அவங்க அதை எப்படி பாடியிருக்காங்கன்னு பாரு அப்படின்னுலாம். அதுக்கப்புறம் நான் நிறைய என்னோட சீனியர் சிங்கர்ஸோட எல்லா பாட்டும் நிறைய பாட்டு நான் கேட்க ஆரம்பித்தேன். நான் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு சொல்கிறோம் அதுதான், நம்ம சீனியர்ஸ் எல்லாம் நிறைய அவங்க நிறைய சாதனைகள் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த ரெஃபரன்ஸே போதும் நம்மளுக்கு. ஆக்சுவலி அது ஒவ்வொரு நிறைய கேட்கணும், நிறைய பேரோட பாட்டு கேட்டு எப்பவுமே எல்லாருக்கும் ஒரு இது இருக்குது, நம்ம நம்ம குருவை அப்படி இமிட்டேட் பண்ணுவோம். கற்றுக்கும் போது குரு என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே பாட ட்ரை பண்ணுவோம். அது இருக்கட்டும், அது ஒரு பக்கத்தில் அது நல்லதான். இருந்தாலும் நீங்கள் நிறைய சிங்கர்ஸோட சாங்ஸ் கேட்கும் போது அதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஸ்டைல் உருவாகும், உங்களோட யூ வில் ஹேவ் யுவர் ஓன் பாணி சொல்லுவாங்க. நிறைய பேரோட ஒருத்தரை மட்டும் கேட்டு அப்படி அதுல மட்டும் அனுப்பி அடுவீங்க, பட் நிறைய பேரோட கேட்கும் போது எல்லாத்துல இருந்து உங்களுக்கு உங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுங்க. ஒரு விஷயம் சித்ரமா பத்தி நிறைய மாதிரி ஹைலி ட்ரெயின் சிங்கர்ஸ் பத்தி இவன் பாபி சொன்னா, இவங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கிறதுனால ட்ரெயினிங் இருக்கிறதுனால ஒரு பாட்டு ஸ்டூடியோ நடந்துச்சா எவ்வளவு சீக்கிரம் அதை கத்துண்டு பாடி ரெண்டு மணி நேரத்துக்கும் ஒரு மணி நேரத்துக்கு கிளம்பிடுறாங்க. அது நம்ம 30 வருஷம் கேட்டுட்டு இருக்கிறோம். அது வந்து ஆக்சுவலி அது அந்த சீக்கிரமா கத்துக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் ஆனதும் கர்நாடிக் மியூசிக் ட்ரைனிங் அதான் சொல்றேன். லொகேஷன் எழுதி பாடுறதுக்கு அந்த ஒரு கிடைச்சது அதனாலதான். இன்னொன்னு நான் கண்டிப்பா நான் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் ஜெயசுதாசன் எஸ்பிபி சார் ஹரிஹரன் சார் ஜானகி அம்மா சுஷீலா அம்மா இவங்களோட எல்லாம் கூட சேர்ந்து அவங்க கூட நின்று பாடக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருந்தது. அவங்க கிட்ட அவங்க எப்படி மைக்க ஃபேஸ் பண்றாங்க, ஒவ்வொரு வார்த்தை உச்சரிக்கிறது எப்படி உச்சரிக்கிறாங்க, அது கூட மைக்கில் அந்த பாப் வராம அந்த வேர்டெல்லாம் சொல்லும் போது மைக்கில் அந்த சத்தம் வராம ரெக்கார்டிங்ல எப்படி மேனேஜ் பண்றாங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கு எப்படி எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாம் எனக்கு அவங்களோட கூட நின்று பாடினதுல நான் கத்துக்கிட்ட விஷயங்கள். இப்போ சித்ரா அம்மாவுடைய நம்ம சொல்லுவோம் அஃப்கோர்ஸ் ஃபீல் அழகு எஸ்தெட்டிக்ஸ் சுப்ரீம் தி நைட்டிங்கேல் ஆஃப் சவுத் இந்தியா. ஆனால் சித்ரா அம்மாவுடைய குரல்லேருந்து கொட்டுற சங்கதி, இந்த மலையாளத்தில் சொல்லுவாங்க சங்கதி அப்படி விழருது, சங்கதி அப்படி விழருது. அது ஒரு தினம் சித்ரா அம்மா சும்மா உட்காந்துருக்கும் போது இது கேளுங்கன்னு சொன்னாங்க, மதுரம் காயத்தி மம ஹிருதயம், அதில் வர மிருகாக்கள் எல்லாம் இப்போ அம்மா பாட ரிக்வெஸ்ட், நீங்களாம் ரிக்வெஸ்ட் பண்ணால் அவங்க பாடுவாங்க. மதுரம் காயதி மம ஹிருதயம் மது மதுரம் காயதி ஹிருதயம் மதுரம் காயதி மம ஹிருதயம் மது மதுரம் காயதி ஹிருதயம். அனந்த் சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஏன்னா நான் வந்து நிறைய ரியாலிட்டி ஷோஸ்ல எல்லாம் போயிருக்கேன். எஸ்பெஷலி அந்த ஒரு டீனேஜ் வரும்போது பசங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு வாய்ஸ் ப்ரொடக்ஷன்ல உங்களுக்கு சரியா அந்த வாய்ஸ் சேஞ்ச் வர டைம்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் விஷுவலி பார்த்துருக்கேன், அனந்த் சாரோட ட்ரைனிங்க்கு அப்புறம் அவங்க ரொம்ப ஈஸியா பாடுறாங்க. அவங்க கஷ்டப்பட்டு இருந்த அந்த ஏரியா எல்லாம் அவங்க ரொம்ப ஈஸியா அதுல இருந்து வெளியில வந்து அப்புறமா ரொம்ப பிரில்லியன்ட் சிங்கர்ஸா மாறுறது நான் பார்த்துருக்கேன். கண்ணால பார்த்துருக்கேன்.
நான் எப்பவுமே அது உங்களை பத்தி நான் சொல்லுவேன் எல்லா ஸ்டோரிஸ்மே சொல்லியிருக்கேன் அது பத்தி நீங்க எப்படி அதை செய்யறீங்க Thank you for asking me that, Chitramma. இதோடைய சீக்ரெட் என்னன்னா அது என்னுடைய குருநாதருடைய குருநாதர் ஃப்ரெட்டி ஹூஸ்லர் அவருடைய ரியலைசேஷன் அவர் தான் சொன்னார் மனிதனுடைய குரல் பாடுற குரல் மனிதனுடைய மனிதன் ஸ்பீஷீஸே பாடுற ஸ்பீஷீஸ் நீங்கள் மனிதன் தான் உங்ககிட்ட பேசுற குரல் இல்லை உங்களுக்கு பாடுற குரல் அது கூட உங்களுக்கு இப்போ சங்கீதத்தை சங்கீதமா கேட்க முடியாத ஒரு அந்த திறமை இல்லாதது எந்த மனிதனுக்கும் கிடையாது சங்கீதம் எல்லாருக்கும் காதல சங்கீதமா தான் விழும் சத்தமா விழாது ஸோ டெஃப் டு மியூசிக் சொல்றது தப்பு எஸ் குரல்ல அது பேசாது ஆனால் சங்கீத திறமை மனசுல இருந்துச்சுன்னா அதுக்கு குரல் வில் ரெஸ்பாண்ட் நேச்சுரலி ஸோ வாய்ஸ் இஸ் எ நேச்சுரல் சிங்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த ஒரு பேசிஸ்ல எனி டேலண்டட் ஈவன் செமி டேலண்டட் ஸ்டூடெண்ட் நாம அந்த வாய்ஸ் உடைய யூசர் மேனுவல் நம்ம கை கொடுத்துருச்சுன்னா ஹவு டு சென்ஸ் தி வாய்ஸ் நாட் ஓன்லி அஸ் டோன் பட் ஆல்சோ அஸ் தி அபிலிட்டி டு மூவ் இட்ஸ் மெக்கானிக்ஸ் அது ஒரு ஜாருவா இருக்கட்டும் ஒரு மீண்டா இருக்கட்டும் ஒரு ஃப்ரேஸா இருக்கட்டும் ஒரு சங்கதியா இருக்கட்டும் இருக்கா எல்லாமே குரல்ல நேச்சுரலா இருக்கு இப்ப நீங்களே எவ்வளவு தானே சொல்லிருக்கீங்க நான் கேட்டிருக்கேன் இந்த மிருகா எப்படி பண்றீங்க நீங்களும் சொல்லுங்க தானா வருது தானா தான் வரும் அந்த தானா வரத பத்தி இப்ப நம்ம நடக்கிறோம் முழுங்குறோம் சாப்பிடுறோம் எல்லாமே நம்ம செய்யறோம் எப்படி செய்யறோம்னு கேட்டா யாருன்னு சொல்ல வருமா சொல்ல வராது ஸோ திறமைகள் வந்து நம்மளுக்கு நேச்சுரலா இருக்க திறமை நம்மளுடைய அறிவு ஞானத்தோட ரொம்ப அதிகமா இருக்கு தட் இஸ் தட் கால்ட் எ நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் ஆர் டிவைன் இன்டெலிஜென்ஸ் ஸோ வென் பிளெஸ்ட் பீப்புள் லைக் யூ யூ ஆர் த ஒன்ஸ் ஹூ ஹேவ் பீன் ஏபிள் டு ஷோ டு தி வேர்ல்ட் தட் த நேச்சுரல் ஃபேக்கல்டிஸ் அது எக்ஸ்பிரஸ் ஆகி கிறிஸ்டலைஸ் ஆகும் போது ஹவு த பவுண்டரிஸ் ஆர் ரீச்ட் பட் ஃபார் யங் லேர்னர்ஸ் ஆர் ஃபார் பீப்புள் வித் டேமேஜ்ட் வாய்ஸஸ் When we put them on that path of understanding the nature of the voice is this. இப்போ நிறைய பேர் உட்கார்ந்து தப்பா உட்காறாங்க நடக்கிறது தப்பா நடக்கிறாங்க அவங்களுக்கு பேக் ப்ராப்ளம் நீ ப்ராப்ளம் ஆங்கிள் ப்ராப்ளம் வரும் த கரெக்ட் டெக்னாலஜி ஆஃப் பாடி யூஸ் வந்ததுன்னா பாடி எஃபிஷியன்சி வரும் ஸ்போர்ட்ஸ்ல நிறைய இதை நடந்திருக்கு கரெக்ட் டெக்னாலஜி ஆஃப் பாடி யூஸ் ஸ்போர்ட்ஸ் மெடிசன்லேருந்து வந்து த்ரூ தி லெவல்ஸ் ஆஃப் கோச்சஸ் இட் ஹேஸ் கிளியர்ட் அ ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் and also enhanced sports இப்ப அந்த காலத்து ஜான் பார்க் உடைய டென்னிஸ்க்கு இன்னித்து டென்னிஸ்க்கு பார்த்தா சம்பந்தமே இல்லை ஏன்னா இந்த பாடியை புரிஞ்சுக்க ஸ்போர்ட்ஸ் என்ஹான்ஸ் ஆயிருக்கு முன்ன இப்படி அடிச்ச பேக் ஹேண்ட்ல வந்து டென்னிஸ் எல்போ மாறி இப்ப டபுள் பேக் ஹேண்ட் அந்த வேஸ்ட் உடைய ரொட்டேட் பண்ணி எப்படி அந்த பாடி வெயிட் அதுக்கு பின்னாலும் போடணும் ஸோ பாடியை எப்படி புரிஞ்சுட்டு நம்ம ஸ்போர்ட்ஸ் உடைய எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணலாமோ வாய்ஸுங்கிறது சும்மா லேரிங்ஸ் இல்லை அதுக்கு சுற்றி இருக்கிற மசில்ஸ் ப்ரீதிங் மசில்ஸ் பிரெயின் அதுக்கு பிறந்த இந்த நியூரோ மஸ்குலர் பாத்வேஸ் இமோஷன்ஸ் இன்டலெக்ட் எல்லாம் ஒரு சிங்கிங் மிஷினாக புரிஞ்சுட்டு திறமையுடைய பவுண்டரிஸ்குள்ள ஒருத்தனை வந்து நம்ம தூண்டி விட்டு ஓட்டி விட்டோன்னா ஓட ஓட ஓடுறாங்க அதுதான் ஷோஸில் என்னால் நடத்த முடிஞ்சிருக்கு நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் பாடணும் ஆள் மாதிரி நான் ஸ்பூர்த்தி மாதிரி நான் பாட முடியும் பார்த்து பட் நீங்கள் பார்த்துருக்கீங்க So, natural development, that is the secret of voice. The original people use wrong technique. You know, you know, you know, you know, wrong technique, you know, first, the two are very common. This is the name of the false voice. You know, 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 பல்செட் போட்டும்போது ஃபால்ஸ் பல்னு சொல்லலாம் கடவுள் கொடுத்த உடல்லேருந்து நேச்சுரலாக வர குரல் எப்படி நீங்கள் ஃபால்ஸ்னு சொல்லலாம் இல்லை தட் இஸ் அ டிஸ்என்கேஜ் பார்ட் ஆஃப் தி டோட்டல் டோன் ஸோ அந்த டிஸ்என்கேஜ் பார்ட் ஹெல்தியாக இருந்தால் தான் டோட்டல் டோன் அழகாக இருக்கும் எம்எஸ் அம்மா இன்னைக்கும் ஃபால்ஸ் வாய்ஸில் பாடுறது கிடையாது ஆனால் அந்த குரல் இருந்த அந்த ரேடியன்ஸ் ஒலிக்கும் அதில் வந்து அவங்களுடைய அந்த ஃபால்ஸ் வாய்ஸுடைய பாகம் also solve kudadi endu controversy aayidum so that is called there is a certain part of the larynx which is the working membranes and the membrane audio functions healthy arundichuna so adu vande nama first voice paada kudadu solla 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 oru sila perku seriyaagum ipo ungalku oru koral irukke neenga carnatic neenga g la practice pannirukinga ana ungalku andha kaalathile
மேல டி சி வந்து போகும் குரல் ஒரே குரல் இது எல்லாருக்கும் அமையறது இல்ல சில பேர் இந்த ஜீல பாடி இந்த செஸ்ட் வந்து தள்ள தள்ள ஸ்பிளிட் ஆயிடுறது நீங்களே நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க டபுள் வாய்ஸ்ல பாடுறாங்க பட் டபுள் வாய்ஸ் நம்ம நிறைய கியூர் பண்ணியிருக்கோம் அந்த மேலே இருந்து ஃபால்ஸ் வந்து இழுத்து கீழே கீழே கொண்டு வந்து அந்த அந்த ஹெட் டோனை கீழே நோட்ஸ் கூட ஒட்டணும் ரொம்ப பயங்கர டெக்னிக்கல் இது ஒண்ணு ரெண்டாவது இந்த பிரிகா ஃப்ரேசிங் எல்லாம் இருக்குல்ல அது எஸ்பெஷலி கிளாசிக்கல் அது எப்படியா அடிச்சு பிடிச்சு புழிஞ்சு செதுக்கி நம்ம கொண்டு வரணுங்கிற முயற்சியில குரல் போயிடுது குரல் தான் முதல் சவுண்ட் தான் முதல் அதுக்கப்புறம் தான் அதனுடைய வளைவுகள் அதனுடைய நாட்டியம் ஸோ எப்படி உடல் ஹெல்த்தியா ஹெல்த்தியா இருந்துச்சுன்னா தான் நீங்க அதை நாட்டியம் ஆடலாம் உடலே வீக்கா இருக்கு அதை வச்சு நம்ம ஜிம்னாஸ்டிக் பண்ண போச்சுன்னா ஹாஸ்பிட்டல் தான் இல்லையா ஸோ அந்த சவுண்ட் இப்போ உங்களுக்கு என்ன பாருங்க அந்த சவுண்ட் எவ்வளவு ஃப்ளோவா இருக்கு சுஷீலா மாதிரி லதாஜிக்கு அம்மா கூட வாய்ஸ் ட்ரைனிங்ல நான் ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ட்ரைனிங் ஆரம்பிக்கும் போது இவங்க பேர் தான் நான் கேட்டேன் அவங்க எல்லாம் அந்த 32 வருஷத்தினால இவளை தேடி எடுத்து அவங்களுடைய குருநாதர் கிட்ட எல்லாம் அவங்க அவங்களுடைய ஹெல்ப்பா நான் போய் பார்த்து இவங்களை பயங்கர அதுல ஒரு ரிசர்ச் பண்ணி முயற்சி பண்ணி தன்னை தன்னை கொண்டு வந்துட்டாங்க அப்படி தான் சொல்றாங்க உலகம் உலகம் ஃபுல்லி சுற்றி உலகம் சுற்றி கொண்டு வந்து நீ கொண்டு வர போறேன் So does that answer your question, Chitra? Thank you so much for asking us. இப்போ அருணாஜி இப்போ வந்து நீங்க நிறைய சொல்லிருக்க ஒரு ஒரு பேட்டில் நான் கேட்டிருக்கேன் கர்நாடிக் மியூசிக் வந்து இட் இஸ் எருடைட் இட் இஸ் டெக்னிக்கல் பட் ஒரு பாயிண்ட் இன் யுவர் லைஃப் யூ சா தட் டு ரீச் இட் டு ஆடியன்சஸ் யூ டுக் தி பாத் ஆஃப் இமோஷன் அப்பீல் சிம்பிளிசிட்டி ஒர்க்கிங் ஆன் ஸ்ட்ரென்த்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் அதனுடைய பிரமாணம் அது எப்படி நீங்க அந்த உங்களுடைய சிங்கிங்ல அந்த பாடின உடனே உங்களால ஒரு கிரிப் பண்ண முடியாது அதுக்கு ஒரு நீங்க ஒரு பிரமாணம் கொடுத்து பாடுங்க அதுக்கப்புறம் அதோடைய சீக்ரெட் இப்ப ஃபியூச்சர் ஜெனரேஷன் எப்படி எல்லாம் மாற போறது இது எப்படி ஆன்டிசிபேட் யங் பீப்புள் இங்க செய்யணும் உட்காந்துருக்காங்க ரெண்டு மூணு யங் பேர் வெயிட் பண்ணிருக்காங்க பாடணும்னு ஒரு டீச்சர்ஸ் பாடு போறாங்க பண்ணி முத முதல்ல பாடும்போது இது சித்ரா அம்மா சொன்ன மாதிரி அப்படிதான் நம்ம குரு சொல்லியிருக்கா இப்படிதான் பாடணும் அப்படிதான் பாடணும் அந்த அந்த சங்கீதத்தினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதனுடைய கோட்பாடுக்குள்ள அடங்கி போயிருந்தது என்னுடைய மியூசிக் அந்த மாதிரி ஒரு காலம் இருந்தது அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் அப்போ எத்தனை பேர் வருவாங்க கச்சேரி கேட்க எனக்கு 1000 பேர் உட்கார்ற மியூசிக் அகாடமியில் 100-150 பேர் வந்தால் ஜாஸ்தி அவ்வளோதான் வருவாள் அப்போ தான் நான் யோஜனை பண்ணேன் ஒரு ஒரு கச்சேரியும் பாடிட்டு வீட்டுக்கு போகும்போது என்னடா அது நம்ம என்ன கரெக்டாக தானே பாடுறோம் ஆனால் ஆடியன்ஸ் அட்ராக்ட் ஆக மாட்டேங்கிறாங்க ஏன் அட்ராக்ஷன் வரல அவளுக்கு அவளுக்கு அப்படிங்கிறத யோஜனை பண்ண பண்ண எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது இங்கே நம்ம நம்மளுடைய புத்தி இந்த புத்தியை யூஸ் பண்ணி நம்ம ஒரு காரியம் செய்யலாம் பட் அது மனசை தொடலைன்னா அந்த காரியம் கம்ப்ளீட்லி பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயம் அதுவும் முக்கியமாக சங்கீதத்தில் எவ்வளவுதான் நம்ம இன்டலெக்சுவலாக அதை அப்ரோச் பண்ணாலும் கேட்குறவங்களுக்கு அவங்க மனசை தொடணும் அது ஒண்ணுதான் மியூசிக் இல்லையா இப்போ சித்ரம்மா பாடும்போது ஆஹான்னு நம்மளை மனசு மறந்து நம்மளை மறந்து ஆ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆங்கிற ஒரு ஃபீல் வரணும் இது கிளாசிக்கல் மியூசிக்லேயும் வரக்கூடும்ங்கிறது தான் நான் என்னுடைய அட்டெம்ப்ட் ஐ டோன்ட் நோ ஹவு மச் ஐ சக்சீடட் பட் எஸ் இறைவனோட அருள்ல ஒரு அளவுக்கு என்னால செய்ய முடிஞ்சது குருவனுடைய ஆசீர்வாதத்தை இப்போ நான் வந்து ஒரு சின்ன சாங் ஒரு லைன் பாடி காமிக்கிறேன் இது வந்து அந்த காலத்துல மதுரை சோமசுந்தரம் பிள்ளை அப்படின்னு ஒரு பெரிய வித்துவான் இருந்தார் அவர் ரொம்ப மனசு தொடர மாதிரி பாடுவார் அவர் பாடுற ஒரு கிருதியை நான் இப்போ உங்களுக்கு சும்மா ஒரு லைன் பாடுறேன் என்ன கவி பாடினாலும் உந்தன் உள்ளம் இறங்கவில்லை என்ன கவி பாடினாலும் உந்தன் உள்ளம் இறங்கவில்லை இன்னும் என்ன சோதனையா பாடினாலும் உந்தன் உள்ளம் இறங்கவில்லை
சொல்லிட்டு இருந்தாங்க மியூசிக் அகாடமில நூறு பேர் வரமாட்டாங்கன்னு. நான் டிக்கெட் வாங்கி 2000 ரூபாய் டிக்கெட் வாங்கி 2000 ரூபாய் உட்காந்து மியூசிக் அகாடமி ரெண்டு பேலுக்குமே நிறைஞ்செடுத்து ஒரு பல வருஷம் அத்தனை கோபாலகிருஷ்ணன் Rajiv and Harshita. B. Gopalakrishnan, Chennai. Rajiv and Harshita, you can come back to Chennai.